பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு இல்லை, எனக்கு ஒரு நல்ல பேர் வேணுங்க. பூமியில் உள்ள பெரியோர்களின் பேருக்கு ஒத்த ஒரு நல்ல பெயர் எனக்கு கொடுத்துருங்க இயேசப்பா. ஜெபிக்காதவங்க யாரும் இல்லைல்ல. ஒரு அருமையான வசனத்தோடு அன்பர் இயேசு நம்மை சந்திக்கிறார். 1 நாளாகமம் 17:8 நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கொத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். யாரை பார்த்து சொன்னாரு? மந்தையின் பின்னாடி போயிட்டு இருந்த தாவீது. பிரியமானவர்களே, எங்கிருந்து உயர்த்தி எடுத்தாரா? மந்தைய மேய்க்கிற ஒரு மேய்ப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து அவரை தூக்கி எடுத்து முதலாவது என்ன செய்தாராம் பாருங்கள். நீ போன இடம்லாம் நான் உன்னோட இருந்தேன். பிரியமானவர்களே, அவர் நம்ம கூட இருந்தா நமக்கு எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஏன்னா நம்ம கூட இருக்கும்போது சும்மா இருப்பாரா? ஒரு காரியத்தை செய்வார் இல்லையா? பூமியின் பெரியோர்களுடைய நாமத்துக்கொத்த நாமம் ஒரு மனுஷனுக்கு வரவிடாமல் தடை பண்ணுகிற அவனுடைய சத்துருக்களை அவனுக்கு முன்னாடி போய் நிர்மூலம் பண்ணுவார். எவ்வளோ ஒரு அழகான தெய்வம் பாருங்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணுறது யாரு? அவனுடைய சத்துருக்கள். 24 மணி நேரமாக அதே சிந்தையாக இருக்கிறத பார்க்குறேன். இன்னைக்கு ஊழியத்தில் பிள்ளைகள் ஐயோ எங்கு பார்த்தாலும் எதிரிகளால் தாக்கப்படுறத பார்க்குறேன். பிரியமானவர்களே, நம்ம அப்பா நம்ம கூட இருந்தா அவர் முன்னாடி போய் என்ன செய்வாராம்? நம்முடைய சத்துருக்களை முறியடிப்பாராம். ஆமென். நம்முடைய சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்குவாராம். எவ்வளோ அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. அதைத்தான் தாவீதுக்கு சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி அதுக்கு பிறகு என்ன செய்வேன்? பூமியின் பெரியோர்களுடைய நாமத்திற்கொத்த பெயரை உனக்கு கொடுப்பேன் தாவீது. அவ்வளவு அருமையான ஒரு ப்ராமிஸ், சத்தியம் பார்த்தீர்களா? இன்னைக்கு நமக்காக இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். என் பேரு கெட்டுப்போச்சே, ஐயோ என்னை யாருமே அங்கீகரிக்கலையேன்னு கவலைப்படுறீங்களா? உங்களை உயர்த்துவது தான் தேவ திட்டம். தேவனுடைய உள்ள அதை தான் விரும்புது. நீங்க என்ன செய்யணும்? பிரியமானவர்களே, அவர் என்னோடு கூட இருக்கணும். போகும் இடமெல்லாம் எங்க அப்பா என் கூட வரணும். அவருடைய கவனத்தை என் பட்சமாய் நான் திருப்பிக் கொள்ளுவேன். நஜபம், இன்னும் அவருக்கு பிரியமான செயல்கள் இதெல்லாம் செய்யும் போது அவருடைய கவனம் என் பட்சமாகவே காணப்படும். அது மட்டும் செய்திருங்க, நிச்சயமா அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அவருடைய கவனத்தை உங்கள் பட்சமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல சோர்ந்து போயிடாதீங்க பிரியமானவர்களே. 24 மணி நேரமும் அப்பாவை எப்படி நம்ம பக்கம் வச்சுக்கணும்? பிரியமானவர்களே, கூடவே இருந்து உயர்த்துகிற தெய்வம் உங்களை கைவிட மாட்டார். ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் இரட்சகா, ஆவியானவர் சுவாமி அப்பா, ஐயா எங்க கூடவே இருந்து எங்களுடைய சத்துருக்களை எங்களுக்கு முன்பதாக முறியடித்து பெரிய நாமங்களை எங்களுக்கு கொடுக்க உண்மையுள்ள தெய்வம் நீ கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றியப்பா. இந்த வார்த்தையின்படியே என் பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களுடைய வாயில் முன் சென்று அவருடைய சத்துருக்களை அழித்து போட்டு பூமியில் பெரியோர்களுக்கு நாமத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்கப்பா. சிறுமையும் நிந்தையும் அவமானமும் போதும் சுவாமி. உயிர் தெழும்பும்படி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமென்.